அத்தியாயம் 10. மாது திகைத்தான். கவடையில்லாமல் பரிதாபத்துக்குரியதாக தோன்றும் முகம். அம்மாவுக்கு ஏனோ இவள் மீது இத்தனை வேற்றுமைகளும் விரோதமும். அழக்கூடாது சித்ரா, நான் முன்பே உனக்கு என்ன சொன்னேன்? கடுதாசி வந்தது உண்மைதானே? அவளுடைய செவ்விதழ்களில் துடிப்பு அடங்கவில்லை, கண்ணீர் நிற்கவில்லை. கடுதாசி வந்தது நிஜம்தான், ஆனால் 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 என்ன சித்ரா? உனக்கு அங்கு போக இஷ்டமில்லையா? காலையில் சந்தோஷம் என்றாயே. இல்லை என்றவள் சிற்றாடைக்குள் உறுத்தி கொண்டிருந்த கடிதத்தை எடுத்தாள். மனவெழுச்சியை அடக்கிக் கொண்டு அவனிடம் நீட்டினாள். பரபரப்புடன் கடிதத்தை படித்த அவனுக்கு புருவங்கள் உயர்ந்தன. இது என்ன சித்ரா? எனக்கு விளங்கவில்லையே. அவர் உன்னை வர சொல்லி எழுதவில்லையே. உள்ளதை மறைத்து பொய்யா சொன்னாய்? ஆமாம், மாமிக்கு என்னை அனுப்பிவிட வேண்டும் என்று தோன்றிவிட்டது. நான் என்ன செய்வேன்? கடுதாசியை மறைத்தேன், பொய் சொன்னேன். அவர் மிகுந்த கஷ்டத்துடன் வரவேண்டாம் என்ற மாதிரியில் அல்லவா எழுதியிருக்கிறார்? திடுதிப்பென்று நீங்கள் போய் நின்றால்? சித்ரா மௌனம் சாதித்தாள். அப்பா இந்த கடிதத்தை பார்த்தால் இப்போதே பிரயாணத்தை நிறுத்திவிடுவார். உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து ஒன்றும் சொல்லாதீர்கள். நான் இங்கிருந்து இத்தனை நாட்கள் எல்லோருக்கும் சிரமம் கொடுத்தது போதும். அவள் கெஞ்சலை அவன் பொருட்படுத்தியவனாகவே இல்லை. அப்பா வந்ததும் சொல்லதான் போகிறேன். நீங்கள் யாருக்கும் சிரமம் கொடுக்கவில்லை. அசட்டுத்தனமாக பேசாதே. அங்கே போய் உனக்கு உடம்பு சரியில்லை என்றால் யார் கவனிப்பார்கள்? நடக்கிறபடி நடக்கட்டும். அங்கே மயக்கம் வந்தால் படுத்து கிடப்பேன், தெரிந்த பின் எழுந்திருப்பேன். அசட்டுத்தனம். நான் இப்போது சாமான்களை இறக்கி பூங்குளம் வண்டிக்கு நடக்கப் போகிறேன். அவன் சிரித்து கொண்டு முடிந்தபோது சித்ராவுக்கு கிளி உண்டாயிற்று. திரும்பி போனால் அவளுக்கு எத்தனை குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்குமோ? முதலில் குற்றம் செய்ததற்கு தண்டனையுடன் அதை மறைத்ததற்கு வட்டியும் கிடைக்கும். ஐயோ வேண்டாம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் அந்த கடுதாசியை நான் காட்டியதே தப்பு. நீங்களே நினைத்து பாருங்கள். மாமி யாதொரு காரணமும் இல்லாமல் கோபிக்கும் போது வேண்டாம், நான் திரும்பி வரமாட்டேன், செத்தாலும் திரும்பி வரமாட்டேன். அவள் எவ்வளவு கண்டிப்பாக மறுத்தும் கெஞ்சியும் பயனில்லை. வைத்தியநாதன் டிக்கெட்டை மாற்றிக்கொண்டு தந்தியும் கொடுத்துவிட்டு வந்தாரோ இல்லையோ? மாது முதலில் அந்த கடிதத்தை அவரிடம் காட்டி செய்தியை அவிழ்த்து விட்டான். சித்ராவுக்கு என்ன செய்வதென்று புரியாமல் கோபம் வந்தது. இவனை யார் இங்கு வந்து முளைக்க சொன்னார்கள்? கஷ்டங்களே இவனால் தானே அதிகமாயின. இவன் ஊருக்கு வராமலே இருந்திருந்தால் இத்தனை சங்கடங்களும் நிர்பந்தங்களும் நேரிட்டிருக்காதே என்ற புருவங்களை நெரித்தாள். வைத்தியநாதன் கடிதத்தை நிதானமாக பார்த்தார். பிறகு குற்றவாளி போல எதிரே நின்ற அவளை ஒரு மௌனப் பெருமூச்சுடன் ஏற இறங்க நோக்கினார். அடுத்த நிமிடம் மேடையில் நின்ற கூலியை நோக்கி, போர்ட்டர், சாமான்களை எல்லாம் இறக்கி வை என்று உத்தரவிட்டார். பார்த்தாயா, நான் சொன்னதை கேட்டாயா என்ற பாவனையில் குறும்பு சிரிப்பு சிரித்து மாது ஆள்காட்டி விரலை காட்டினான். சித்ராவுக்கு உடல் சுருங்கி கடுகிலும் கடுகாகி விட்டார் போல இருந்தது. தெம்பை எல்லாம் திரட்டி கொண்டவளாய், வேண்டாம் மாமா, நான் ஊருக்கே போகிறேன், வேண்டாம் என்று குழறினாள். எனது ஊருக்கு போகிறாயா? வராதே என்று எழுதியிருக்கிறான், போய் நிற்பதாவது. நீ வேறு கடிதம் போட்டிருந்தாயா மாது என்று அவர் கேட்டார். இரண்டுக்கும் இந்த பதிலா? கடுதாசியை காணோம் என்றே இவள் மறைத்த போதே எனக்கு சுருக்கென்று தைத்தது. இறங்கு, எனக்கு எல்லாம் தெரியும் என்றார் அவர் ஒரே தீர்ப்பாக. கூலி சாமான்களை இறக்கிவிட்டான். பூங்குல ஷட்டில் இன்னும் கிளம்பலையே, கொண்டு வை என்று அவருடைய உத்தரவின் பேரில் அவன் நடந்தான். மாமி கோபித்துக் கொள்வாள், நான் மாட்டேன் என்று சித்ரா முனகியதை யாரும் லட்சியம் செய்யவில்லை. பூங்குளம் வண்டி கிளம்ப இன்னும 20 நிமிஷங்கள் இருந்தன. அதுவே கடைசி ஷட்டில். வைத்தியநாதன் அவர்களை மறுபடியும் வண்டியில் ஏற சொல்லிவிட்டு டிக்கெட்டை திருப்பிக் கொடுப்பதற்காக விதியை என்று திரும்பிச் சென்றார். சித்ராவுக்கு ஆத்திரம் சொல்ல முடியவில்லை. அழுகம் அடக்க முடியாமல் பொங்கியது. வண்டி சட்டத்தில் முகத்தை கவிழ்த்து கொண்டு உள்ளமுடைய அழுதாள். அந்த பெட்டியில் கூட்டமே இல்லை. ஒரே ஒரு ஓரத்து பெஞ்சியில் மட்டும் ஒரு தெலுங்கு பெண் ஒரு ஆடவனோடு பேசிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள். மாது அவள் அழுகையை கண்டு திடுக்கிட்டான். சித்ரா, என்ன இது, ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்டான். அழுவதற்கு கூட கட்டுப்பாடா? என்னை நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து அடக்கி ஒடுக்கி கழுத்தை நெருக்கிறீர்கள். எனக்கு வேறு வழி இல்லை. நான் அழுதால் என்ன, சிரித்தால் என்ன, எக்கேடு கேட்டால் உங்களுக்கு என்ன என்று மடமடவென்று குற்றம் சாட்டினாள். அடடா, மனசை ஏன் இப்படி கஷ்டப்படுத்திக் கொள்கிறாய் சித்ரா? உனக்கு நல்லதைத்தான் செய்தேன், நீ நம்பு சித்ரா. இதோ பாரேன். ஒன்றும் பார்க்க வேண்டாம். உங்கள் அம்மா என்னை ஆயுட்காலம் பூராவும் சிறைக்குள் வைத்து நசுக்க நீங்களும் உடந்தையாக இருப்பீர்கள். மாதுவுக்கு அவள் பேச்சும் அழுகையும் அயர்வை தந்தன.
இல்லை சித்ரா, அந்த மாதிரி ஒருபோதும் நான் அம்மாவுக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன். என்னை நம்பு. நீ நன்றாக படித்து அறிவோடு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அம்மாவை நீ பிரமிக்கும் வகையில் நான் மாற்றி விடுவேன். என் பேச்சுக்கு அவள் மதிப்பு வைப்பாள். உன்னை இனிமேல் நன்றாக நடத்துவாள். எனக்காக தயவு செய்து அழாமல் கண்களை துடைத்துக்கொள். அவள் தலையை தூக்கி பார்த்தாள். இவனை நம்பலாமா? எப்படி நம்புவது? அம்மாவிடம் சத்தம் போட்டுவிட்டு வெளியே போய்விடுவான். மிஞ்சினால் 10 நாட்கள் இருப்பான். மாமிக்கு தெரியாத நெளிவு சுழிவுகளா? அவன் வீட்டில் இருக்கும் சமயங்களில் சர்க்கரையாக பேசுவாள். வெளியே சென்ற பின் சமையலறையில் ரகசியமாக துடிக்க துடிக்க நெஞ்சை பீத்து அடுப்பில் போடுவது போல பேசுவாள். இந்த உலகில் எவரும் எப்போதும் தன்னை போல கஷ்டம் அனுபவித்ததில்லை என்று சித்ராவுக்கு தோன்றியது. ஒரு அனாதை பிச்சைக்காரி கூட சிரிக்கிறாள். அவளையும் விட கேவலமான நிலை. உயிரை மாய்த்து கொள்ள கூட இவன் இடம் கொடுக்கவில்லையே. அதுதான் தொலையட்டும் என்றால் எங்கேனும் ஓடிப்போய் விடலாம் என்ற முயற்சிக்கும் குறுக்கே பழிப்போல் உட்கார்ந்து கொண்டு என்னை நம்பு நம்பு என்கிறானே. அவளுக்கே இயல்பான சமயோஜித புத்தி கூர்மையும் சூசனையும் இப்போது அவளுடைய கோணல் மனசுக்கு உதவியாக வந்தது. இவனை ஏமாற்றிவிட்டு எங்கேனும் ஓடிவிட்டால்? 2 பிளாட்பாரத்துக்கு அப்பால் இருந்த அந்த வண்டி இன்னும் புறப்படவில்லை. ஓடிப்போய் உட்கார்ந்து விட்டால் வண்டி கிளம்பிய பிறகு அவளை யார் தடை செய்ய முடியும்? டிக்கெட் இல்லை என்ற பிரச்சனைக்கும் ஒரு சமாதானம் மனதின் முன் வந்தது. அவளிடம் சங்கிலி வலையில் ஏதும் இல்லை. ஆனால் காதுகளில் சிறிய கிளாவர் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அது எப்போதோ மாமி 20 ரூபாய் என்று திருச்சியிலிருந்து வாங்கி வந்து போட்டது. தங்கம் இப்போது விலை ஏற்றம். மிஞ்சினால் என்னிடம் இப்போது இதுதான் இருக்கிறது என்று கழற்றி டிக்கெட் பரிசோதகரிடம் கொடுத்து விடுகிறது. ரயிலை விட்டு இறங்கி வீடு தேடிப்போய் தந்தையின் கால்களில் விழுந்தால் தள்ளிவிடுவாரா? என்னை அனாதையிலும் கேவலமாக்கிவிட்டீர்களே அப்பா. நான் எப்படியேனும் இங்கு 1 வருஷத்தையும் படித்து முடித்துவிட்டு உங்களுக்கே வேலை செய்து மூத்த பையன் ஸ்தானத்தில் சம்பாதித்துக் கொடுக்கிறேன் என்று கதறினால் அவர் நெஞ்சு இலகாமல் இருந்து விடுமா? அவள் பொறுமையாக இருந்தால் சித்திதான் ஏன் கஷ்டப்படுத்துகிறாள்? இந்த ராட்சத மாமி போல் யாரும் இருக்க மாட்டார்கள். உதட்டில் அமுதம் காட்டி உள்ளத்தில் நஞ்சை வளர்க்கும் கலியுக அரக்கி. இவளிடம் விடுதலை பெற்றால் துன்பமே இல்லை. இவ்வித எண்ண கொடிகள் மின்னல் வேகத்தில் பளிச்சிட கண்ணீர் கன்னங்களில் காய அவள் பிளாட்பாரத்தை வெறிக்க பார்த்தாள். முகத்தை துடைத்துக்கொள். 1 வருஷம் எப்படியேனும் படித்து முடித்து விடு. உன்னை நான் அப்பாவிடம் சிபாரிசு செய்து பட்டணத்திலோ வேறு எங்கோ காலேஜில் சேர்த்து ஹாஸ்டலில் சேர்த்து விட சொல்கிறேன் என்றான் மாது, அழுத குழந்தைக்கு மிட்டாய் அளிக்கும் தோரணையில். எல்லாம் பொய். அம்மாவுக்கு பிள்ளைதானே. ஒரு காலத்தில் இவனும் தான் நறுக்கு நறுக்கு என்று தலையில் குட்டியிருக்கிறான். பாகர்கொடியில் விட்ட பிஞ்சு கசக்காமல் இருக்குமா என்று அவள் மனம் அவனுடைய பேச்சுக்கு எதிரொலித்தது. இவன் பழியாக இல்லாவிட்டால் ஓடிப்போய்விடலாம் என்ற துடிதுடிப்பில் அவளுடைய பார்வை 2 பிளாட்பாரம் தள்ளி நிற்கும் அந்த வண்டி பக்கமும் அவன் பக்கமும் மாறி மாறி அலைந்தது. இன்னமும் தாமதிக்கல் ஆகாது. மாமா வருவதற்குள் ஓடிவிட வேண்டுமே. பாத்ரூமுக்கு போவது போல் நகர்ந்து வெளியே குதித்து ஓடிவிட்டால் அவன் தொடர்ந்து வந்து பிடித்து விடுவான். மயக்கம் வந்தாற்போல பாசாங்கு செய்யலாமா? மயக்கம் என்றால் அவன் ஓடிப்போவானோ? அருகில் உட்கார்ந்து சிகிச்சை செய்வானோ? விடுதலைக்கு வழியோசித்து குழம்பும் சிறை கைதிக்கு கூரையிலிருந்து வெளிச்சம் பாய்ந்தாற்போல மாது இப்போது அசட்டுத்தனமாக முகத்தை பார்க்க முடியவில்லை. கூஜாவில் தண்ணீர் இருந்தால் அலம்பிக்கொள். அழுமூஞ்சியாக இருக்கிறாய் என்றான். அவளுடைய மௌனத்திலிருந்து புத்திசாலித்தனமாக நடக்கிறாள் என்று அவன் எண்ணிவிட்டான். ஆஹா, கூஜாவை கொடுக்காமல் மாமி அனுப்பினாலே. மாமா, கூஜா வேண்டாமா என்று கேட்டபோது அது களிம்பு ஏறி கிடக்கிறது. இப்போது அதை யார் தேய்க்கப் போகிறார்கள்? நீங்கள் என்ன சின்ன குழந்தையா? ராத்திரி இங்கு சாப்பிட்டு வண்டி ஏற்றி காலையில் மேட்டுப்பாளையத்தில் இறங்கி காஃபி குடிக்கப் போகிறீர்கள். கூஜா எதற்கு? கூஜாவே கொண்டு வரவில்லையே. 1 துண்டில் தண்ணீரால் நனைத்து கொண்டு வாருங்கள். முகத்தை துடைத்துக் கொள்கிறேன் என்றாள் உள்ள பரபரப்புடன். அவன் துண்டுடன் விடுவிடு என்று கீழே இறங்கி செல்லுவதை அவள் ஆவல் ஜூரம் ஏற ஏற எதிர்பார்க்கும் வேளையிலே அவன் பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு சென்றான். சித்ராவின் ஆவல் தொய்ந்து போயிற்று. அந்த குறுகிய நேரத்தில் அவள் இறங்கி தப்பி ஓடவாவது? ஆனால் 3ஆம் வகுப்பு பெட்டி என்றென்றும் நீடுறி வாழட்டும். மாது உதட்டை பெதுக்கிக் கொண்டு வெளியே வந்தான். தண்ணீர் இல்லாததற்காக ஒரு ஆவர்த்தம் யாரை என்பது புரியாமல் வாழ்த்தி கொண்டே கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினான். அதோ கோடியில் குழாய் இருக்கிறது, நான் நினைத்து கொண்டு வருகிறேன் என்று கதவை தாழ் போட்டு கொண்டு போனான். சித்ராவின் உள்ள துடிப்பு உச்சநிலைக்கு வந்தது. இதுவே தருணம். இறங்கி ஓடு என்று ஒவ்வொரு துடிப்பும் அவளை உந்தியது. ஆனால் பாழாய்போன கதவு தாழை நீக்குவது எப்படி? அவளுடைய பஞ்சு கைகளால்
அதை திருப்பவே முடியவில்லை. அதோ அவன் போய்விட்டான். இன்னும் சிறிது நேரத்தில் வந்துவிடுவான். கழன்ற சிறைக்கதவு மூடிக்கொள்ளுமே. கடவுளே, இந்த ஏழை மீது கருணை இல்லையா? ஆ, அவள் தவிப்பு கடவுளுக்கே கேட்டுவிட்டதே. அந்த கருணை வல்லல் அவளுடைய வேண்டுகோளுக்கு இறங்கிவிட்டார். அந்த பெட்டியின் இன்னொரு வாசலில் கதவு திறக்கப்பட்டது. தெலுங்கு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருந்த இளைஞன் கதவை திறந்து கொண்டு சாத்தாமல் இறங்கி போனான். சித்ராவின் கால்களுக்கு அவ்வளவு வேகம் எங்கிருந்து எப்படி வந்ததோ? வண்டிப்படியை விட்டு குதித்தவள் தன் நினைவையை மறந்து ஓடினாள். அவளுடைய எண்ணம் எங்கும் அந்த அகலமான வண்டியும் அது அவளை தந்தையிடம் சேர்க்கும் நினைப்புமே வியாபித்தன. சுரங்கத்தில் இறங்கி ஓட்டமாக ஓடினாள். மணி எந்த வண்டிக்கோ அடித்தது. அவ்விடத்துக்கே உரித்தான கலகலப்பு அவளுக்கு கனவு போல தோன்றியது. இதோ அந்த பிளாட்ஃபாரம், ஈரோடு என்ற கைகாட்டி. அந்த வண்டி மாமியின் கல் போன்ற இரும்பு கூர்முள்ளையும் ஒத்த கடுஞ்சொல் விலங்குகளிலிருந்து விடுதலை தரும் புஷ்பக விமானம். அவளுக்கு மூச்சு வாங்கியது. கை கால்கள் சட்டென்று ஓய்ந்து விட்டார் போல இருந்தன. ஒரே நோக்குடன் ஒரு பெட்டியில் தாவி விட்டால் தலை சுற்றியது, தொண்டை வறண்டது. கண்களில் மனிதர்களும் விளக்குகளும் தட்டாமலை சுற்றினார்கள். சிவப்பு சேலையுடன் பூதம் போல ஒரு பெண்மணி, கழுத்தை திணற வைக்கும் சங்கிலி வரிகள், நெற்றியில் காலனா அகல குங்கும பொட்டு, அது நெற்றிக்கண் போல் ஜுவலிக்கிறது. அரும்பு மீசையுடன் ஒருவர் கதர் சட்டைக்காரர், மைனர் செயினும் சிவந்த கண்களும் சிகரெட் புகையுமாய் ஒரு வடிவம். ஊதாப்பட்டு சேலை தலைப்பு முகத்தை மறைக்க கால் நீட்டி ஒருத்தி படுத்திருக்கிறாள். இதோ வண்டி ஊதிவிட்டது. அது என்ன, ரயில் வண்டி தண்டவாளமா? சித்ரா சித்ரா என்ற ஒளியா? அட, ஏமா இப்படி ஓடி வந்து வழியில நிற்கிற? எட்டிப்போ. எரிந்து விழுகிறாளே, இவள் யார்? மாமியா? சிவப்பு கண் பத்ரகாளியா? துர்கையின் வஸ்திரம் சிவப்பு என்று மாமா சொன்னாரே ஒரு நாள். சில்ல என்று அவளை யாரேனும் தொட்டு இழுக்கிறார்களோ என்ன? மலைக்கோட்டை விளக்கு போல் ஏதோ ஒரு நீல் விளக்கு அருகில் வந்து படீர் என்று வெடித்தாற்போல ஒரு தோற்றம். நான் வரமாட்டேன் போ என்ற ஒலி கிரீச்சிட்டது. அவள் உள்ளம் வெடிக்க மடேர் என்று மறுகணம் தலையில் ஏதோ மோதியது. எங்கும் ஒரே இருள், ஒளியற்ற துடிப்பற்ற அமைதி. பிரளயத்துக்கு பிந்தைய வெறிச்சென்ற அமைதி ஒன்றையுமே அறியாதது போல கூ என்று எதிரொலி எழமுழக்கி கொண்டு இருளை பிளந்து சென்றது ஈரோடு எக்ஸ்பிரஸ். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.